ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இராட் மூவிஸ்ல மலையாள படமான தலைவன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுல பிஜி மேனனும் ஆசிஃபாலும் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க இது நம்ம ஒரு தேட்டர்லேயே வெளியாக இருக்கு நம்ம மேலே பதிவுக்குள்ளே போறதுக்குள்ள நம்ம ஈராட் மூவிஸில் வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்குறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம் இந்த படம் செப்னம் தோட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்கிற சிஏ ஏ ஜெய்சங்கர் எஸ் ஏ கார்த்திக் வாசுதேவனை சுத்தி வருது இதுல சிஏ ஏ ஜெய்சங்கர் ஒரு கரெக்ட் கண்ணாயிரம் அவர் விஷயத்துல யாரும் தலையிடுறதோ அவருக்கு கீழ்படியாமல் இருக்கிறதோ அனுமதிக்க மாட்டாரு எஸ் ஏ கார்த்திக் வாசுதேவனும் தன் மனதில் பட்டதை சொல்லி அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஆளு இது ஆறாவது ஸ்டேஷன் அவருக்கு இவங்கள சுத்தி ஒரு சில போலீஸ் அதிகாரிங்க இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சுயநல நோக்கங்களும் சிஏ ஜெய்சங்கர் மேலே விரோதங்களும் இருக்கு இங்கேயும் கார்த்திக் வாசுதேவன் சிஏ ஜெய்சங்கரை எதிர்த்து பேச அந்த சில அதிகாரிங்க இதை ஊதி பெருசாக்குறாங்க இந்த சமயத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு ஒரு பெண்ணோட உடல் சிஏ ஜெய்சங்கர் வீட்டு மொட்டை மாடியில் கண்டெடுக்கப்படுது சந்தேகத்தின் பேரில் சிஏ ஜெய்சங்கர் கைது பண்ணப்படுறாரு இந்த கேஸ சிஏ ஜெய்சங்கர் ரேங்குக்கு கீழே இருக்க எஸ்ஏ கார்த்திக் வாசுதேவன் கிட்ட ஒப்படைக்கப்படுது சில வருஷங்களுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த சம்பவங்களை இப்ப ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரி உதயபானு கிரைம் டிவி ப்ரோக்ராம்ல நடந்ததை விவரிக்கிறாரு இவர் ஜெய்சங்கர் மற்றும் கார்த்திகோட கூட வயர் அதிகாரியா இவரோட ப்ரோக்ராம்ல வர இந்த கேஸ் பல பேரோட தூக்கத்தை கெடுத்து அவமானத்தை ஏற்படுத்துற ஒரு பரபரப்பான வழக்கா இருக்கு கொலையாளியா யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல கெஸ் பண்ண முடியாத கேஸாவும் இருக்கு இந்த படத்தோட பெரிய பிளஸ்னா இதோட திரைக்கதை அமைச்சவங்க தான் கொலையாளி யாரு அவனோட மோட்டிவ் என்னன்னு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரை நம்ம கெஸ் பண்ண முடியாதபடி வச்சிருக்கிறது தான் ஆனா நம்ம குழப்பத்துக்கு நிறைய சந்தேக கேசுங்களையும் சூழ்நிலைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க இதுக்கு நடுவில் சிஐ ஜெய்சங்கரை கனெக்ட் பண்ற ஒரு சம்பவம் வந்து போகும் ஆனா நாமும் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணும்போது மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதே மாதிரி சிஏ ஜெய்சங்கருக்கு உள்ளேயும் வெளியும் எதிர்ங்கி இருக்கிறதால கதை ரெண்டு தரப்பு பின்னாடி கொஞ்ச நேரம் போறதால மந்தமா போகும் ஆனால் அந்த கொலைக்கான மோட்டிவும் கொலைக்கான புத்திசாலித்தனமான பிளானிங் வெளிவரும்போது வரும்போது நாம வெயிட் பண்ணது ஒருத்ததுதானும் தெரியும் கிளைமேக்ஸை தவிர இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ல எங்கேயுமே இது சூப்பர் தரணும்னு சொல்ல முடியாதபடி சாதாரணமாக இருக்கிறது மைனஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸும் நான் எதிர்பார்க்க அளவுக்கு அமலை கதை எழுதுறவன்னு ஒரு கேரக்டர் உள்ள வந்து குழப்பம் பண்றது தேவையில்லாத ஒன்னு பிஜி மேனலுக்கும் ஆசிப் அலிக்கும் நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் அதுலயும் ஆசிஃப் அளிக்கு அதிகமாக அதிகமாகவே இருக்கு வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்திருக்காரு இவங்களுக்கு எல்லா சைட் ஆர்டிஸ்டுகளுமே நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க இதுல ஸ்கோர் பண்ணது பிலாஸ் சந்திரகாசன் நாயர் தான் எல்லா வித குணாதிசயங்களும் வெளிப்படுத்துறாரு நெகட்டிவா இருந்தாலும் நெகிழ வைக்கிறார் மொத்தத்துல ஒரு முழுமையான இன்வெஸ்டிகேட்டிவ் திரில் விரும்புறவங்க இந்த படத்தை பார்த்தா ரசிப்பீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை நிச்சயமா அவங்கள என்கேஜிங்க வச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி